ஹை கைஸ், வெல்கம் டு சினிமா ஸ்டோரி. நம்மளால இன்றைக்கி 2007 ரிலீஸ் ஆன மங்கள் தி ரைஸ் ஆஃப் செங்கிஸ் கான் அப்படிங்கிற ஒரு மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையோட சில தருணங்களில் நம்மக்கிட்ட முன்னேறதுக்கு எதுக்குமே இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்க தோணும். அந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் அந்த எண்ணங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கதையோட நாயகன் செங்கிஸ்கான் ஒன்றுமே இல்லாமல் பிறந்து எப்படி மிகப்பெரிய மங்கோலிய பேரரசோட அரசனாக மாறினார் அப்படிங்கிறத 2007 சூப்பராக படமாக எடுத்து வச்சுருக்காங்க. அந்த கதை தான் இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்ல போகிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம சினிமா ஸ்டோரிக்கிலேயே போகலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒரு சிறையை காமிக்கிறாங்க. உள்ளே வேறு யாரும் இல்லை, செங்கிஸ்கான் தான் ஒரு அடிமையாக இருக்கார். இவரோட உண்மையான பேர் தெமுஜின். இவரை நான் இந்த கதை முழுக்க தெமுஜின் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட போகிறேன். அவர் செங்கிஸ்கானாக மாறும்போது இந்த கதையை முடிஞ்சிடும். அவர்கிட்ட ஒரு குட்டி மாங்கு வந்துட்டு, நீங்கள் உங்களோட மனைவியை கண்டுபிடிக்க அனுப்பின மாங்கு இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்டு தன்னோட மனைவி மூலியமாச்சும் இந்த சிறையிலிருந்து தப்பிச்சலாம் நினச்சிக்கிறந்த தெமுஜின் கண்ணை திறக்கும் போது அவரை காமிக்கிறாங்க. பல நாட்கள் குடிக்காமல் இருப்பார் போல. இந்த சிறையில் எத்தனை வருஷமாக அடைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இங்கே அப்படியே கட் பண்ணி 20 வருஷத்துக்கு முன்னாடி குட்டி தெமுஜினை காமிக்கிறாங்க. இவரோட அப்பா எசுகை, போர்ச்சுகல் இனத்தோட தலைவர். மங்கோலியர்கள் இவங்களுக்குள்ளே பல இனங்களாக பிளவுபட்டு தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இனத்தை சேர்ந்தவங்க இன்னொரு இனத்தை நம்ப மாட்டாங்க, எதிரிகளாக தான் பார்ப்பாங்க. இப்போ எசுகை தன்னோட பையன் தெமுஜினுக்கு பொண்ணு பக்கம் தான் கூட்டு போயிருக்காரு. என்னது 9 வயசு பையனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அவங்களோட குலப்பழக்கப்படி சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்து பெரியவனை மாறினதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தன்னோட பையன்கிட்ட எசுகை, உன்னோட அம்மாவை நான் மெர்கிட் இனத்திலிருந்து கடத்திட்டு வந்தேன், அதுலேருந்து அவங்க நம்மளை எதிரிகளாக தான் பார்க்குறாங்க. நீ அவங்க இனத்திலேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சண்டை தேர்ந்துடும் சொல்லிட்டு கூட்டு போகிறாரு. போகிற வழியில் ஏற்றிடுன்னு சொல்லிட்டு தன்னோட நண்பரோட கூடாரத்தில் தங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. தெமுஜின் போட்டை முதல்ல அங்கே தான் பார்க்குறாரு. போட்டு தெமுஜின் கிட்ட நீ எதுக்காக இங்கே வந்திருக்கீன்னு சொல்லி கேட்டுட்டு, நீ பேசாமல் என்னையே உன்னோட மனைவியை தேர்ந்தெடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டவொன்னே தெமுஜினுக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிருது. அவங்களே தன்னோட மனைவியை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. தெமுஜின் போட்டுக்கிட்ட ஒரு பறவையோட எலும்பை கொடுத்துட்டு, என்னோட யாபகார்த்தமாக இதை வச்சுக்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் உனக்காக திரும்பி வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனால் எசுகை, நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டில. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சும் மெர்கிட் இனத்தவர்களுக்கு நம்ம மேலே இருக்க பகையை தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் நீ இங்கேயே உனோட மனப்பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கிட்ட. சரி விடு, உன்னோட மனப்பெண்ணை நீ தான் தேர்ந்தெடுத்துக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி வரும்போது புலம்பிக்கிட்டே வராரு. இப்படி திரும்பி வரும்போது இடி மின்னலோட பயங்கரமாக மழை பெய்யுது. எல்லாரும் இதை பார்த்து பயந்து நடுகிறாங்க. எசுகை தெமுஜின் கிட்ட பயமாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு, இடி மின்னலை பார்த்து பயப்படாத மங்களூர்களே கிடையாது. இடி மின்னலும் வந்துச்சுன்னா நம்மளோட கடவுள் டேங்கரி ரொம்ப கோபமாக இருக்காருன்னு அர்த்தம். நம்மளுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு குகையில் மறைஞ்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ரொம்ப நேரம் பயணம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஓய்வெடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அங்கே ஏற்கனவே உங்களோட எதிரி இனமான டட்டர் இனத்தவங்க குடிசை போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு கூட இருக்கிறவங்கலாம் இங்கே வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் எசுகை இதை கொஞ்சம் கூட கேட்காம, அவங்க நம்மளை என்ன பண்ணிட போகிறாங்க, நம்ம இங்கேயே ஓய்வெடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயே ஓய்வெடுத்துக்கிருக்காங்க. அப்படி இவங்க ஓய்வெடுத்துக்கும்போது எதிரி இனத்திலிருந்து ஒரு கப்பில் பால் வருது. கூட இருக்கிறதுல டார்கெட் ஆகி, இதை பார்த்துட்டு இது வேணாம், இவங்க இதில் விஷங்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எசுகிட்ட சொல்கிறாரு. ஆனால் எசுகை வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, எல்லாரும் ஒத்துமையாக அமைதியாக வாழ்வோன்னு சொல்லிட்டு அந்த பாலை வாங்கி குடிச்சிடறாரு. ஆனால் அங்கேருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே எசுகை மயங்கி விழுந்துறாரு. டார்கெட் ஆகி சொன்ன மாதிரியே அவங்க அந்த பாலில் விஷம் கலந்துட்டாங்க. டார்கெட் ஆகி போய் இதை பார்த்துட்டு நம்மளோட காணுக்கு விஷம் கலந்த பாலை கொடுத்துட்டாங்க, அவர் இறக்கப்படுறதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு தெமுஜின் அந்த சாட்டையை வச்சு வாயிலேயே ஒரே அடி, என்னோட அப்பா இறந்ததை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன்னு. டார்கெட் ஆகி எசுகை எப்போ இறப்பார், இந்த இனத்தோட தலைவரை நம்ம எப்போ மாறலாம்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருந்திருப்பார் போல. அதுதான் இவ்வளோ சந்தோஷம். எசுகை தெமுஜின்கிட்ட, நான் உன்னை விட்டு பிரிய போகிறேன், தைரியமாரு, நம்மளோட கடவுள் நீலப்பணமான தேங்கரிக்கிட்ட அவர் எப்பயும் உனக்கு உதவி செய்யும் மாதிரி நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இறந்துடுறாரு. இப்போ எசுகை இறந்தனால டார்கெட்டாக இந்த போர்ச்சுக்கன் இனத்தப்புறம் அவனோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுறான். மிகப்பெரிய காணாவே மாறிடுறான். ஒரு இனத்தோட தலைவனை தான் இவங்க காணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ தான் தெமுஜினோட அம்மா, என்னோட பையன் வளர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை கொல்லுவான்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறாங்க. டார்கெட்டாய் முதல்ல அதுக்கு அவன் உயிரோடு இருந்தானே, அவனை கொல்லுங்கன்னு சொல்லிட்டு தெமுஜினை கொல்ல சொல்லிடுறான். தெமுஜின் இதை பார்த்துட்டு சும்மா போனவனை சபதம் விட்டு திருப்பி விட்டியமான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் பிடிச்சிடறாங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரு மாட்டுவண்டியோட சக்கரத்தில் வச்சு அளவு பார்க்குறாங்க. இவங்களோட கொலை வழக்கப்படி சின்ன பசங்களை கொல்லக்கூடாது. கிட்டத்தட்ட அந்த சக்கரத்துக்கு 1 இன்ச் தான் இருக்குது. 1 இன்ச் வளர்ந்து அவரோட தலையை வெட்டி எடுத்துருவாங்க. ஆனால் அந்த ஹைட்டு பத்தலை. இதை பார்த்துட்டு டார்கெட் ஆகி, கவலைப்படாத, அடுத்த குளிர்காலம் வரும்போது உனக்காக கண்டிப்பாக திரும்பி வரும்னு சொல்லிட்டு போகிறான் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு. அப்போ தான் தெமுஜினோட அம்மா, நீ அவனை கொல்லணும்னா முதல்ல உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான இடத்த தேடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தெமுஜினும் டார்கெட் ஆகிட்டிருந்து மறைஞ்சு தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு நிறைய இடத்த தேடுறாரு. அப்போ தான் பனி இடிஞ்சு கிட்டத்தட்ட தண்ணிக்கில் போய் உயிரை விடக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிடுறாரு. இருந்தாலும் தப்பிச்சிடறாரு. இந்த மாதிரியான ஒரு உயிர் போகிற நிலைமையில தான் தெமுஜின் ஜமுகாவை சந்திக்கிறாரு. ஜமுகா தான் அவர் அந்த இடத்துல இருந்து காப்பாற்றுறாரு. அப்போ தான் ஜமுகா, நான் வளர்ந்து பெருமானதுக்கப்புறம் மிகப்பெரிய காணாம மாறுறதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதோட ரெண்டு பேரோட ரத்தத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பாலில் கலந்து குடிச்சிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரத்த பால் குடித்து உண்மையான சகோதரர்களாகவே மாறிக்கிறாங்க. அப்போ தான் ஜமுகாவோட உண்மையான சகோதரன் பக்கத்தில் இருந்து, அவன் உன் சகோதரனா நான் யார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிருக்காரு. ஜமுகாவுக்கு தெமுஜினை ரொம்ப பிடிச்சி போயிருது. தெமுஜின் கிட்ட எந்த குதிரையும் இல்லாதனால ஒரு குதிரையை அன்பளிப்பாக கொடுக்குறாரு. அடுத்த நாட்களில் தெமுஜின் அந்த குதிரையில் வந்து கேட்கும்போது டார்கெட்டையோட ஆட்கள்கிட்ட மாட்டிக்கிறாரு. பிடிச்சிட்டு வந்து கழுத்தில் ஒரு மரப்பலகையை மாட்டி ஒரு அடிமை மாதிரி மண்ணுமெட்டியை விட்டுறாங்க வீடு கட்டுறதுக்கு. அப்போ தான் டார்கெட்டை வந்து பார்த்துட்டு, மாட்டிக்கிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னையே நீ இன்னும் கொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அப்போ தான் நான் நிம்மதியாக தூங்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கவலைப்படாத, நான் வளர்ந்து பிரிவானதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை கொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, முதல்ல உன் உயிரை காப்பாற்றிக்கிறான், நீ மட்டும் 1 இன்ச் வளர்ந்து பாரு, நான் உன்னை கொண்டு விட்டேன்னு சொல்லிட்டு போகிறான் டார்கெட்டாய்.
இப்போ அந்த கழுத்துல மரப்பலகம் மாட்டி இருக்கிறதுனால கழுத்து புறம் ரத்த காயமா மாற ஆரம்பிக்குது. அந்த ரத்த காயங்களை வண்டுகள் வந்து அப்படியே உறிஞ்சு குடிச்சுக்கிறதுக்கு. இதை பார்த்துட்டு ஒரு வயசான பெரியவர் கழுத்துல இருந்த அந்த வண்டுகள் எல்லாம் எடுத்து விட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாரு. நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் டார்கெட் டைம் வந்து டெமுஜினோட உயரத்தை அளந்து பார்க்குறான். ஆனால் ஒரு இன்ச்சு கூட வளரல. இதை பார்த்துட்டு நீ வளரவே மாட்டியாரான்னு சொல்லிட்டு, நல்லா சாப்பாடு கொடுங்க அப்போதான் சீக்கிரம் வளருவான்னு சொல்லிட்டு அந்த வயசானவர்கிட்ட சொல்லிட்டு போகிறான் டார்கெட் டாய். அன்னைக்கு இரவு நல்லா மழை பெய்யறதுனால எல்லாருமே அவங்களோட கூடாரத்துக்குள்ள ஓடிடுறாங்க. அந்த வயசானவர் இதுதான் நேரம்னு சொல்லிட்டு டெமுஜினை தப்பிக்க விட்டுறாரு. டெமுஜின் அங்கேருந்து அந்த மரப்பலகையோட தப்பிச்சு வந்து ஒரு மலைகளுக்கு நடுவில் தன்னோட கடவுளான டேங்கரிக்கிட்ட வேண்டிக்கிறாரு. உனக்கு முன்னாடி நான் மண்டிடுறேன், எனக்கு விடுதலை கொடுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த இடத்துல ஒரு வெள்ளை ஓனாய் ஒன்று வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மரப்பலகையை எப்படியோ கலட்டிறாரு. இங்கே கட் பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் காமிக்கிறாங்க, டெமுஜின் நல்லா வளர்ந்துறாரு. ஆனால் இன்னும் பிரச்சனை முடிகிற மாதிரி தெரியல. மறுபடியும் டார்கெட்டையோட ஆள்கள்ட்ட மாட்டிக்கிறாரு. டார்கெட்டை வந்து பார்த்துட்டு மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு, நான் உன்னோட அப்பா முட்டால் மாதிரி கிடையாது, அவரை விட நான் புத்திசாலி, நான் தான் இந்த இடத்தோட காணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். டெமுஜின் இதை கேட்டு நீ எப்பயுமே ஒரு நல்ல காணா மாற முடியாதுன்னு சொல்லும்போது அவனுக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. உன்னை சும்மா பீஸ் பீஸாக வெட்டி கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தில் அந்த இடத்துலேருந்து போகிறான். இப்போ நைட்டு மறுபடியும் அதே மாதிரி மரப்பலகையை மாட்டி கட்டி போட்டுறாங்க. அதே பெரியவர் தான் வந்து சாப்பாடு கொடுக்குறாரு. இவர்கிட்ட நீ மறுபடியும் மாட்டிக்கிட்டியான்னு சொல்லிட்டு, டெமுஜினுக்கு நல்லா தெரியும் அன்றைக்கி காலையில் விழுந்துருச்சுன்னா இவரை கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளேயும் டெமுஜின் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சானும். அப்போ தான் பக்கத்தில் சமைச்சிக்கிருக்கான் இல்லையா, அவங்ககிட்ட டே முட்டால் தண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டு வேணும்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அவன் என்னவே நீ முட்டாள்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அந்த மரப்பலகையை வச்சு அவனோட மூஞ்ச சும்மா நசுக்கியே கொள்வார். அவங்ககிட்ட இருக்க கத்தி எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிருவார். ஆனால் மரப்பலகை இன்னும் கழுத்தில் தான் இருக்குது. அப்போ தான் குதிரை மேய்க்கிற போர்ச்ச அப்படிங்கிற ஒருத்தவங்களை எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அந்த மரப்பலகை கழுத்துலேருந்து எடுத்து விடுவார். அது மட்டும் இல்லாமல் தங்கிட்ட இருக்க ஒரு குதிரையும் டெமுஜினுக்கு கொடுப்பாரு. டெமுஜின் அந்த குதிரையை வாங்கிக்கிட்டு நான் உங்களை எப்பயுமே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போவார். டெமுஜின் டார்கெட்டாக எப்படி சமாளிக்கிறது, அவனை எப்படி எதிர்கொள்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் மறைஞ்சே வாழ்வார். அப்போ தான் அவருக்கு நிச்சயம் செய்யப்பட்ட போர்ட்டோட ஞாபகம் வரும். அவங்க என்னங்க அவங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு உடனே போர்ட்டை தேடி கிளம்புவார். ஆனால் போர்ட்டோட அப்பா நிச்சயம் செய்யப்பட்டு இவ்வளோ நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, ஒருவேளை போர்ட்டுக்கு உங்களை பிடிக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஆனால் போர்ட் வந்து பார்த்துட்டு நீங்கள் திரும்பி வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரெண்டு பேரும் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு சீர்வரிசையாக சாபல் கோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு துணியை வந்து பரிசாக கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு ரெண்டு பேருமே டெமுஜினோட அம்மா கிட்ட போகிறாங்க. டெமுஜினோட அம்மா அவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டெமுஜினுக்கு சகோதர சகோதரிலாம் இருக்காங்க, அவங்களும் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நினைக்கல. மெர்கிட் இனத்தில் இருந்து தானே டெமுஜினோட அப்பா அவரோட அம்மாவை கடத்திட்டு வந்திருப்பாரு. இன்னொருத்தருக்கு நிச்சயப்பட்ட பொண்ணை தான் அவர் கடத்திட்டு வந்திருப்பாரு. இப்போ அவன் வந்துட்டு உன்னோட புருஷன் எனக்கு நிச்சயப்பட்ட ஒன்றை கடத்திட்டு வந்தான், இப்போ நான் அவன் பையனோட மனைவியை கடத்திட்டு போகிறேன், உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல தனியாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு இவங்க எல்லாம் போகும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருது இவங்க ஏதோ பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வேகமாக குதிரை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஆனால் கொஞ்சத்திரம் போகும்போது டெமுஜினை வெளில விட்டு அடிச்சுட்டு போட்டு அந்த இடத்துலேருந்து கடத்திட்டு போயிடறாங்க. ஆனால் டெமுஜினுக்கு எதுவும் ஆகலை. இப்போ டெமுஜின் தன்னோட மனைவியை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும். அதுக்காக உதவி கேட்டு ஜமுக்கா கிட்டே போகிறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜமுக்காவை இப்போ தான் சந்திக்கிறாரு. ஜமுக்காவுக்கு இவருக்கு சீவரிசையாக வந்துச்சுல அந்த சாப்பிள் கூட்டு, அதை பரிசாக கொடுக்குறாரு. நீ போட்டுக்க உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜமுக்காவும் இவரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. டெமுஜின் ஜமுக்கா கிட்ட தன்னோட மனைவியை திருப்பி காப்பாற்றுறதுக்கு உதவி கேட்குறாரு. ஆனால் ஜமுக்கா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறக்கூடாது, பெண்களுக்காகலாம் நம்ம போருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் டெமுஜின் என்னோட மனைவியை நான் எப்படியாச்சும் காப்பாற்றியானுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஜமுக்கா இவன் சொன்னால் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு மெர்கிட் இனத்து மேலே போருக்கு போகலான்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஆனால் அதுக்கு ஒரு வருஷம் ஆகுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா அவங்ககிட்ட ஆட்கள் கம்மியாக தான் இருக்குது. ஒரு வழி அவங்க எல்லாரையும் போருக்கு தயார் செஞ்ச அந்த இடத்துக்கு கூட்டு போய்க்கிருக்கும்போது பாறைகளுக்கு நடுவில் யாரோ மறைஞ்சிருக்க மாதிரி தெரியுது. ஜமுக்கா இதை பார்த்துட்டு யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குனு உள்ளேருந்து வந்து எல்லாரும் பாஞ்சு பயங்கரமாக போர் செய்கிறாங்க. எல்லாரும் இதை பார்த்துட்டு எதிர்த்தாக்குதல் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே பார்த்தீங்கன்னா போர்க்களமாக மாறிடுது. ஒருத்தர் வந்து ஜமுக்காவை அடித்து கீழே தட்டிட்டு ஈட்டியை வச்சு குத்தலான்னு சொல்லி முயற்சி செஞ்சுக்கிருக்கும் போது ஒரு கத்தி பின்னாடி இருந்து முன்னாடி வருது. இது வேறு யாரும் இல்லை, டெமுஜின் தான் ஜமுக்காவை காப்பாற்றுறாரு. கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்க வீரர்கள் எல்லாருமே கொண்டுட்டு போரில் வெற்றி அடைகிறாங்க. உடனே டெமுஜின் போயிட்டு தன்னோட மனைவி தான் தெரியாரு ஒவ்வொரு கூடாரமாக. ஆனால் ஒவ்வொரு கூடாரத்துக்கையும் குழந்தைங்களும் பெண்களும் தான் இருக்காங்க. அங்கே இருக்க ஒரு சில பேரையும் கொண்டுட்டு இன்னொரு கூட்டத்தில் போய் பார்க்கும்போது அங்கே போட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒருத்தன் கடத்திட்டு வந்தான் இல்லையா, அவனை கழுத்தறதை கொண்டிருக்காங்க. அதை விட என்னன்னா அவனோட குழந்தை இவங்களோட வயிற்றில் வளர்ந்துக்கிறதுக்கு. இதை பார்த்துட்டு டெமுஜின் எப்படி மெர்கிட்டினத்தனோட குழந்தை என்னோட மனைவியோட வயிற்றில் வளரலான்னு சொல்லிட்டு கோப்பிடுவார்னு பார்த்தா மனைவி மேலே இருக்க பாசத்தில் எல்லாத்தையுமே மறந்துட்டு ஏற்றுக்கிறாரு. அதை விட என்னன்னா இவங்க மாசமாக இருக்காங்க, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட ஆக போகுது இல்லையா. ரெண்டு பேருமே பார்த்தவொன்னா சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. போட்டு இன்னைக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லும்போது அந்த இடத்துல டக்குன்னு ஒருத்தர் உள்ளே வராரு. அது வேறு யாரும் இல்லை, ஜமுக்கா தான். ஜமுக்கா கிட்ட டெமுஜின் இவன் என்னோட பையன் சொல்லிட்டு அறிமுகப்படுத்தார், வயிற்றில் இருக்க பையனை. அவர் இதை பார்த்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் ஜமுக்கா டெமுஜின் கிட்டே என் கூட இருந்துருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் டெமுஜின் நான் ஒரு தனி காணா இருக்கிறதான் விருப்பப்படுறேன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதோட அங்கே கொள்ளையடித்த பொருளை எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. கொள்ளையடித்ததில் பாதியை ஜமுக்காவே எடுத்துக்கிட்டாரு, பாதி தான் டெமுஜினுக்கு. டெமுஜின் அதை பார்த்துட்டு இதை பத்தா பிரித்து பத்தில் ஒரு பங்கம் மட்டும் எனக்கு கொடுங்க, மீதம் இருக்க பங்கில் அப்புறம் போர் வீரர்களுக்கு கொடுத்துறாரு. அதுவும் இறந்து போனவங்களோட குடும்பத்துக்கு நிறைய கொடுக்க சொல்கிறாரு.
இதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதை ஜமுகாவோட உண்மையான சகோதரன் இருக்கான்ல, அவன் பார்த்துட்டு போயிட்டு ஜமுகா கிட்ட அவன் கொள்ளையடிச்சதை போறான் தன்னோட போர்வீரர்கிட்டே கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லாமல் அவனோட மனைவியோட வயத்தில் மெர்கிட் இனத்தவரோட குழந்தை வளருதுன்னு சொல்லும்போது தலையிலே அடிக்கிறாரு. தப்பாக பேசாதான் அவன் என்னோட சகோதரன் சொல்லிட்டு அவன் இதை கேட்டு என்னதான் சகோதரரோ, நான் தான் அவங்களோட உண்மையான சகோதரன் சொல்லிட்டு கோபத்தில் எந்திரிச்சு போகிறான். அடுத்த நாள் காலையில் ஜமுகா எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல டெமுஜினோட ஆட்கள் யாருமே இல்லை. ஜமுகா இதை பார்த்துட்டு சொல்லாமல் போயிட்டானான்னு சொல்லிட்டு அவங்களோட ஆட்களை எழுப்புறாரு வாங்க போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல ஆல்டான் டாரிட்டன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் குறையிறாங்க. ஜமுகா பயங்கரமாக கத்துறாரு அவங்க ரெண்டு பேரும் எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஜமுகாவோட உண்மையான சகோதரன் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் டெமுஜின் கூட போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் உடனே குதிரை எடுத்துகிட்டு டெமுஜினை பின்தொடர்றாங்க. தெமுஜின்கிட்ட போயிட்டு ஜமுகா என்ன சகோதரா சொல்லாமல் கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ தூங்கிக்கிறந்த சகோதரா அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட ஆட்கள் உன்னோட குழுல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டெமுஜின், மங்களூர்களுக்கு அவங்களோட காண தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குது, என்னால் அவங்கள திரும்பி போகணும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே ஜமுகா அவங்கக்கிட்ட, நீங்கள் ரெண்டு பேரும் திரும்பி வரமாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க ரெண்டு பேரும் உன்னை விட இவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு, நாங்கள் இவர் கூட இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ தான் ஜமுகாவோட சகோதரன் இருக்காங்கல்ல அவருன்ட்டு, அப்படின்னா குதிரையை திருப்பி கொடுக்கூடாது, அந்த குதிரை எங்களோடதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறான். அவங்க ரெண்டு பேரும் குதிரையெல்லாம் கொடுக்க முடியாது, இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஒத்துமையாக இருந்த ஜமுகாவுக்கும் டெமுஜினுக்கும் இடையில ஒரு சின்ன பிரிவு வருது. ஜமுகாவோட சகோதரன் இருக்கான்ல அவன் போகும்போது சொல்லிட்டே போகிறான், அந்த குதிரைகளுக்காக நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு. இவங்க இங்கேருந்து போன கொஞ்ச நாளே ஆல்டன் டாரிட்டா கிட்ட வந்து ஜமுகாவோட ஆட்கள் நம்மளோட குதிரைகளை திருடிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார். டாரிட்டா இதை கேட்டு என்ன ஏதுன்னு யோசிக்காமல் அந்த குதிரையை திருடிட்டு போகிற ஒருத்தனை வெளில விட்டு கொண்டுறாரு. அவர் கொண்டுட்டு தான் டெமுஜினுக்கிட்ட வந்து சொல்கிறார், ஜமுகாவோட ஆட்கள் நம்மளோட குதிரைகளை திருட பார்த்தாங்க, நாங்கள் ஒருத்தரை வெளில விட்டு கொண்டோன்னு சொல்லிட்டு. டெமுஜின் இதை கேட்டு சரி விடுங்க திருடன் தானே கொண்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் அப்படியே தலையை குனிறாரு. டெமுஜின் இதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நம்ம எல்லாருக்குமே புரியுது, இவங்க கொண்டது வேற யாரும் இல்லை, ஜமுகாவோட உண்மையான சகோதரனை. அவன் தான் ஏற்கனவே இந்த குதிரைகளுக்காக நான் திரும்பி வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான்ல, அவன் தான் வந்து திருடிட்டு போயிருக்கான், அவனும் தெரியாமல் இவங்க கொண்டுட்டாங்க. அங்கே இருக்கவங்களாம் இதை பார்த்துட்டு நீங்கள் குதிரைகளை காப்பாற்றிட்டீங்க ஆனால் போற வர வச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. உடனே டாரிட்டாய் மண்டி போட்டு டெமுஜின்கிட்ட, பெசாமல் என்னோட தலையை வெட்டி அனுப்புங்க, போர்லேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் டெமுஜின் இவரோட தலையை வெட்டி அனுப்புனா இங்கே இருக்க மக்கள்லாம் இவர் மேலே இருக்க நம்பிக்கை இழந்துருவாங்க. இது வரைக்கும் சாதாரண ஒரு சின்ன பிரிவாக இருந்தது இப்போ ஒரு தீரா பகைவாய் மாறிடுச்சு, கண்டிப்பாக ஜமுகா இவங்க மேலே போர் தொடுத்து வருவார்னு சொல்லிட்டு டெமுஜினுக்கு நல்லாவே தெரியும். இங்கே அப்படியே கட் பண்ணி ஜமுகாவை காமிக்கிறாங்க, தன்னோட சகோதரன் இழந்த பிரிவில் இருக்காரு. இப்போ இந்த இடத்துக்கு யார் வரான்னு சொல்லிட்டு பாருங்கள், நம்ம டெமுஜினோட தலையை வெட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சுற்றி இருக்கார்ல டார்குட்டாய், அவன் தான் வரான். அவன் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து டெமுஜினை அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே அப்படியே கட் பண்ணி டெமுஜினை காமிக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயரும்போது இவங்கள ஜமுகாவும் டார்குட்டாயும் பின்தொடர்றது இவங்களுக்கு தெரிய வருது. டெமுஜினுக்கு நல்லா தெரியும் இவங்களோட சின்ன படையை வச்சுட்டு ஜமுகாவையும் டார்குட்டாயும் எதிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனால் அங்கே இருக்க பெண்களையும் குழந்தைகளையும் குறைந்த போர்வீரர்களோட பத்திரமா அந்த இடத்துலேருந்து அனுப்பிச்சு வச்சுறாரு. மீதம் இருக்க போர்வீரர்களை வச்சு மலைக்கு நடுவில் இருக்க அந்த வழியை அடைச்சி சண்டை போடலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. போர்ட் அந்த இடத்துலேருந்து போகும்போது உயிரோடு திரும்பி வாங்கன்னு சொல்லிட்டு இவர் நிச்சயதார்த்தம் பண்ணும்போது ஒரு பறவையோட பல்லம் ஒன்று கொடுத்துருப்பார் இல்லையா, அதை இவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க, தயவு செஞ்சு உயிரோடு திரும்பி வாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாரும் இந்த இடத்துலேருந்து கிளம்பணும், கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல போர் தொடங்கிடுது. ஜமுகா தான் முதல்ல போர தொடங்குறாரு. இவங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தாக்கு பிடிச்சி பார்க்குறாங்க, ஆனால் இவங்களோட பட வீரர்கள் குறைவு. அதனால் போர் தொடங்கின கொஞ்ச நேரத்திலே டெமுஜினோட ஆட்கள் நிறைய பேர் இறந்துடுறாங்க, நிறைய பேருக்கு படுகாயமாயிருது. கடைசியில் டெமுஜின் மட்டும்தான் அந்த இடத்துல நின்று போராடிக்கிறாரு. அப்போ தான் போர் வீரர்கள் டெமுஜினை கொல்லலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஜமுகாவும் டார்குட்டாயும் அவன் எனக்கு உயிரோட வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் டெமுஜின் மேலே அவ்வளோ ஒரு கோபம். டெமுஜின் அந்த இடத்துல என்ன தான் போராடினாலும் கடைசியில் அவரை ஒரு சிறை கைதியாக பிடிச்சிடுறாங்க. அன்னைக்கு இரவு டார்குட்டாய் இவனை என்கிட்ட கொடுத்துருங்க, இவனை நான் தான் கொள்ளுன்னு சொல்லும்போது ஜமுகா, இங்கே இருக்க எல்லாரும் எனக்கு சொந்தம், நீ உட்பட கொஞ்சம் அமைதியை ஓரமாக நின்னுன்னு சொல்லிடுறாரு. டெமுஜினால் எந்திரிச்சு நிற்கக்கூட முடியல, கீழே படுத்திருக்கும் போது அவர் பக்கத்தில் போய் தலையை வச்சுட்டு கொஞ்சமாச்சும் உயிர் பிச்சை கேட்டு கெஞ்சு, அப்பயாச்சும் உன் மேலே கொஞ்சம் கருணை காட்ட முடியுமான்னு பார்க்குறேன்னு சொல்லும்போது டெமுஜின், நான் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லை சகோதரா, உங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்டு கெஞ்சுறதுக்கு, இருந்தாலும் உன்னோட சகோதரனை கொண்டதுக்கு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் மன்னிப்பு கேட்குறாரு. இருந்தாலும் ஜமுகாவுக்கு கோபம் குறையிற மாதிரி தெரியல, நான் ஒன்றும் உன்னோட சகோதரன் இல்லை, நான் உன்னோட கான், நீ என்னோட அடிமைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய காயங்கள் பட்டு உயிரோட இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரோட சேர்த்து டெமுஜினையும் அந்த அடிமையில் விற்கக்கூடிய ஒரு தரகர்கிட்ட வித்துறாரு. அந்த தரகர் ரொம்ப நாள் பயணம் செஞ்சு தாங்குட் ராஜின்னு சொல்லிட்டு ஒரு ராஜ்யம் இருக்கு, அந்த ராஜ்யத்தோட இலையில இவங்க எல்லாரையுமே அடிமையில விற்கிறதுக்கு உட்கார வச்சிருக்காரு. அந்த இடத்துக்கு வர ராஜவம்சத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு டெமுஜின் மட்டும் வித்தியாசமாக தெரியறாரு, ஏன்னா அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் அவ்வளோ தைரியமா அமைதியாக உட்காந்துருக்காரு. இதை பார்த்தோன்னா அவர் டெமுஜினை தான் வாங்குன்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. ஆனால் இதை பார்த்துட்டு கூடிய ஓல்டு மாங்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் இவரை வாங்காதீங்க, மங்கோலியர்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்லா தெரியுது இவன் நம்மளோட ராஜ்யத்தை அழிச்சிருவான், நம்மளோட ராஜ்யத்துக்கு இவன் துயரத்தை கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓ அப்படியா, இவனே ஒரு அடிமை, இவனால் என்ன பண்ண முடியும், நானும் பார்க்குறேன் இவன் என்ன பண்ணிடறான்னு சொல்லிட்டு நிறைய காசு கொடுத்து டெமுஜினை வாங்கி ஒரு சிறையில் அடைச்சி வச்சிடறாங்க. இவர் சிறையில் இருக்கிறத அந்த கதையோட ஆரம்பத்துலேயும் காமிச்சிருப்பாங்க. இவருக்கு ரெண்டு பாதுகாவலர்கள் வேற, அவங்களுக்கு பல நாட்களாக சம்பளமே கொடுத்துருக்க மாட்டாங்க போல். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, பேசாமல் இவனை வித்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இவனை யார் வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு இவரை கிண்டல் பண்ணுவாங்க, ஆனால் இவர் எதையுமே கண்டுக்கிறாமல் எனக்கு நேரம் வரும்னு சொல்லிட்டு அமைதியாக காத்துக்கிறப்பார்.
மழை நல்லா கொட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல காவலர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ தான் அந்த ஓல்டு மாங்க வந்துட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. அதோட உன்னோட ஆன்மா ரொம்ப வலிமையானது, உனக்கான டைம் கிடைக்கும்போது இங்கே இருக்க சன்னியாசிகளையோ அப்பாவிகளையோ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. தெமுஜின் இதை கேட்டு இதை நான் பண்ணாமல் இருக்கணும்னா இன்றைக்கி இரவு இங்கே இருக்க காவலாளியில் கொண்டுட்டு இங்கேருந்து என்னை தப்பிக்குவீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஓல்டு மங்கு இதை கேட்டு என்னால் யாரையும் கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. தெமுஜின் இதை கேட்டு அப்படின்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போட்டு கொடுத்த அந்த பறவையோட பல் இருக்கும்ல அதை அவர்கிட்ட கொடுக்குறாரு. எப்படியாச்சும் இங்கே இருக்கிற மங்கோலியர்களை வைக்கிற தரகர்களை கண்டுபிடிங்க, அவங்க மூலியமாக என்னோட இடத்த கண்டுபிடிச்சி போட்டுக்கிட்ட இதை சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அவரும் இதை என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. ரொம்ப நாள் பயணம் செஞ்சதுக்கப்புறம் அதை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைக்கும் போது போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே இறந்துடுறாரு. அவர்னால் அதுக்கு மேலே பயணத்தை தொடர முடியல. இதோ அந்த கதையோட ஆரம்பத்தில் அந்த குட்டி மாங்கு வந்துட்டு தெமுஜன்கிட்ட சொல்லியிருப்பார், நீங்கள் உங்கள் மனைவியை கண்டுபிடிக்க அனுப்பின மாங்கு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் இறந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போர்ட் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான். போர்ட் யதார்த்தமாக அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்துலேயே அந்த பறவையோட பல் இருக்குது. இதை எடுத்து பார்த்தோன்னே அவங்களுக்கு புரிஞ்சிருது இன்னும் தன்னோட கணவர் உயிரோடு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாங்கு பக்கத்துலேயே ரெண்டு பேருமே உட்காந்துக்கிறாங்க. கண்டிப்பாக இவரை எடுக்கிறதுக்கு யாராச்சும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் காத்திருந்ததுக்கப்புறம் அந்த இடத்துக்கு யார் வரா பாருங்க, தெமுஜின் அடிமையை விற்ற அதே தரகர். அவர் வந்து பார்த்துட்டு மாங்குக்கு எனக்கு எப்படி இறுதி சடங்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அதே இடத்துல எரிச்சிடறாரு. அவர் திரும்பி கிளம்பும்போது அவருடைய இவங்களும் கிளம்புறாங்க. அவரோட உதவி மூலியமாக தெமுஜின் கடைசி எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் போர்ட்னால அவரோட பக்கத்தில் மட்டும்தான் போக முடியுது, அங்கேருந்து அவரை காப்பாற்ற முடியல. தூரத்துலேருந்து ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு போர்ட் மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க ரெண்டு காவலாளிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு பல மாதமாக ஆல்ரெடி சம்பளம் கொடுக்கல, அவங்களுக்கு லஞ்சத்தை கொடுத்த அந்த இடத்துலேருந்து தன்னோட கணவரை காப்பாற்றிடுறாங்க. இப்போ தான் தெமுஜின் பார்க்குறாரு தனக்கு இன்னொரு பெண் குழந்தையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இவங்களோட கொஞ்ச நாள் சந்தோஷமாக நேரத்தை செலவழிக்கிறாரு, அவங்க கூட விளையாடுறது அவங்க கூட சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கார். அப்போ தான் போர்ட் ஜம்முக்கா முன்ன மாதிரி கிடையாது, அவன் மிகப்பெரிய காண மாறிட்டான். அவங்க சின்ன குழந்தைகளையும் பெண்களையும் கூட விடுறதில்லை, எல்லாரையும் கொடூரமாக கொண்டுட்டு எல்லா இடத்துலையும் கொள்ளையடிக்கிறாங்க. முன்ன விட ரொம்ப மோசமானவங்களாக மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ தான் தெமுஜினுக்கு புரியுது நம்ம ரொம்ப நாட்களை வீணாக்கிட்டோமோன்னு சொல்லிட்டு உடனே தன்னோட மனைவி குழந்தைகளை பத்திரமா இருக்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கேருந்து எங்கே போகிறாரு பாருங்க, தன்னோட கடவுளான டேங்கர்கிட்ட வேண்டுறதுக்கு. அவர்கிட்ட ஒட்டுமொத்த மங்களியர்களுக்கும் ஒரு நல்ல தலைவனாக மாறுறதுக்கான சக்தியை எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு. இப்போ மறுபடியும் அந்த இடத்துல அதே வெள்ளை ஓனாயை காமிக்கிறாங்க. இங்கே கட் பண்ணி கிமு 1196 காமிக்கிறாங்க. தெமுஜின் ஜம்முக்காவுக்கும் டார்குட்டாய்க்கும் எதிராக இருக்கிறவங்களப்புறம் ஒன்றிணைச்சு ஒரு பெரிய படையவை உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 3 கட்டளைகளை வேறு விதிக்கிறார், அதை யாரும் மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவது கட்டளை, பெண்களையோ சின்ன பசங்களையோ யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. ரெண்டாவது கட்டளை, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தன்னோட காணுக்காக போரில் போராடணும். மூணாவது கட்டளை, தன்னோட காணுக்கு யாரும் எப்பையும் துரோகம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவரோட அப்பா ஒரு துரோகத்தில் தானே வீழ்த்தப்பட்டாரு, அது அவரோட மனசை விட்டு நீங்கவே இல்லை. இந்த கட்டளைகளை யாராச்சும் மீறினாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை தான். இப்போ ஜம்முக்காக்கும் தெமுஜினுக்கும் இடையில போர் ஆரம்பிக்குது. இந்த போர் தான் ஒட்டுமொத்த மங்கோலியாவையும் யார் ஆள போகிறது அப்படிங்கிறத தீர்மானிக்க போகுது. ஆனால் ஜம்முக்காவோட படை தெமுஜினோட படையை விட பல மடங்கு பெருசானது, இதை தெமுஜினுக்கும் நல்லா தெரியும். ஆனால் தெமுஜின் படைப்பலத்தை நம்பி இந்த போருக்கு வரல, அவரோட போர் யுக்தியை நம்பி தான் போருக்கு வந்திருக்காரு. அதோட தன்னோட கடவுள் டேங்கர்கிட்ட வேண்டிக்கிறாரு, இந்த போர் முடிகிற வரைக்கும் நீ என் பக்கம் இருன்னு சொல்லிட்டு. அதோட தெமுஜினோட பக்கத்திலிருந்து ஒரு வீல் ஜம்முக்கா முன்னாடி போகுது, போருக்கான அரைகோலா. ஜம்முக்கா அதை எடுத்து பார்த்துட்டு என்னோட சகோதரனோட படை வீரர்கள் நல்லா தான் வெளியிடுறாங்கன்னு சொல்லிட்டு போர ஆரம்பிக்க சொல்றாரு. ரெண்டு பக்கத்திலிருந்து முதல் கட்ட குதிரைப்படை வீரர்கள் மோதிக்கிடுவாங்க. ஜம்முக்காவோட படையிலிருந்து அதிக வீரர்கள் வருவாங்க, ஆனால் தெமுஜினோட படையிலிருந்து கொஞ்சம் வீரர் தான் வருவாங்க. ரெண்டு பேரும் சரிசமமாக மோதிக்கிருக்கும் போது சண்டை பயங்கரமாக நடந்துக்கிருக்கும். ஆனால் தெமுஜினோட படை வீரர்கள் நல்லா சண்டை போட்டுக்கிருக்கும் போது திடீர்னு பின்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜம்முக்காவோட படை வீரர்கள் இதை பார்த்துட்டு இவங்க பயந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள துரத்த ஆரம்பிப்பாங்க. அப்படி துரத்தும் போது எதிர்பாராத இடத்துல வில் வீரர்களை வச்சு அவங்க எல்லாரையுமே கொன்று குவிப்பாங்க. ஜம்முக்கா அதை பார்த்துட்டு இப்போ ஒட்டுமொத்த படைகளையுமே போர் கலைப்பார். ரெண்டு படைகளும் பயங்கரமாக மோதிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த காலநிலைகள் அப்படியே மொத்தமாக மாற ஆரம்பிக்கும். கருமேகங்கள் முழுசாக சூழ்ந்து இடி மின்னலோட மழை பெய்ய ஆரம்பிக்கும். இதை பார்த்தோன்னா எல்லா போர்வீரர்களும் பயந்து நடுக்க ஆரம்பிப்பாங்க, எல்லாருமே பின்வாங்குவாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியல, மங்களூர்கள் இடி மின்னலை பார்த்தா அவங்களோட கடவுளான டேங்கரி கோமா இருக்காருன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்கன்னு. ஜம்முக்கா படையில் இருக்க எல்லாரும் பயந்து பின்வாங்கும் போது ஜம்முக்கா எல்லாரையும் போருக்கு மறுபடியும் கூப்பிடுவார், ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க. இதே நேரத்தில் டெமுஜின் இடி மின்னலுக்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் குதிரையில் அப்படியே உட்கார்ந்துருப்பார். தன்னோட வாழை உயர்த்தி தன்னோட படை வீரர்களுக்கு எல்லாருக்குமே நம்பிக்கையை கொடுப்பாரு, வாங்க போரிடலான்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் பயத்தில் நடிஞ்சிக்கிருந்த எல்லாருக்குமே தெமுஜின் ஒரு கடவுளாக தெரிவார், தன்னோட கடவுளான டேங்கரியா. இதை பார்த்து தெமுஜினோட படை வீரர்கள் உற்சாகமாக சண்டையிட்டு ஜம்முக்காவோட ஒட்டுமொத்த படையுமே வென்றுவாங்க. இந்த ஒட்டுமொத்த மங்கோலியாவையும் யார் அளப்புறங்கிறத காலநிலைகள் தான் தீர்மானிக்கும். ஜம்முக்காவோட தலைவிதையும் இதுதான் மாத்துச்சு. அடுத்த நாள் காலில் காமிக்கிறாங்க, டார்குட்டாய் கூட இருந்தவங்களே அவனை கொண்டு தூக்கிட்டு வந்து தெமுஜினோட காலில் போடுறாங்க. டார்குட்டாய் இங்கிருந்து தப்பிக்க பார்த்தான், நாங்கள் தான் இவனை கொண்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் தெமுஜினுக்கு தன்னோட பரம எதிரியான டார்குட்டையை இவங்க கொண்டிருந்தாலும் அவங்களோட காணுக்கு இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. இவங்களோட கட்டளைப்படி இவங்களோட காணுக்கு இவங்க நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது இல்லையா, அது எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே மரண தண்டனை கொடுப்பாரு. இப்போ இந்த இடத்துல சரணடைஞ்ச வீரர்லாம் காமிப்பாங்க. அந்த இடத்துல யார் இருக்கா பாருங்க, அந்த வயசான பெரியவர், தெமுஜினுக்கு சின்ன வயசில் உணவுக்கு எடுத்து உதவினார் இல்லையா, அவர் தான். தெமுஜின் அவரை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்பார். அவர் என்ன நீங்கள் இன்னும் யாபம் வச்சிருக்கீங்களு சொல்லிட்டு கேட்கும்போது அவருக்கு ஒரு 100 குதிரையை கொடுத்து தன்னோட குடிலுக்கு பக்கத்திலே தங்க வைப்பார், ஏன்னா அவர் பழசை எப்பயுமே மறக்க மாட்டார்.
இங்க ஜமுகாவை காமிக்கிறாங்க. ஜமுகா தமுஜினை பார்த்துட்டு, இப்போ நீ மிகப்பெரிய காணாம மாறிட்டேன், நான் உன்னோட கலடியில் இருக்கேன், என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் உன்னை மன்னிச்சிடறேன் சகோதரன் சொல்லிட்டு சொல்றாரு. ஜமுகா, என்ன நீ மன்னிச்சினா உன்னோட பாதையில நான் எப்பயுமே தடையாதான் இருப்பேன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒன்று கேட்கணும், மங்கோலியர்கள் எப்பயுமே இடி மின்னலை பார்த்து பயந்து நடுங்குவாங்க, நீ மட்டும் எப்படி இடி மின்னலை பார்த்து பயந்து நடுங்காம அவ்வளோ தைரியமா இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இடி மின்னலை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும், இடி மின்னல்கிட்டருந்து தப்பிச்சு மறையதுக்கு என்கிட்ட இடமே கிடையாது, அப்புறம் எதுக்கு நான் பயப்படணும்னு சொல்லிட்டு ஜமுகாவை அந்த இடத்துல இருந்து அப்படியே அனுப்பி வைக்கிறாரு. ஜமுகா போகும்போது, நீ உன்னோட எதிரியை தப்பிக்க விடுறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் என்னோட சகோதரனை தான் போக விடுறேன்னு சொல்லிட்டு அவரோட மனசுக்குள்ள அவர் நினைச்சுக்கிறாரு. தன்னோட குடும்பத்துக்கூட கொஞ்சம் நேரம் சந்தோஷமா இருந்துட்டு தன்னோட மனைவி கிட்ட நான் ஆரம்பிச்சதை முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் போருக்கு கிளம்புறாரு. போருக்கு கிளம்பும்போது அந்த வயசான பெரியவர்கிட்ட, நீங்க சொல்லுங்க என்னோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த வயசான பெரியவர் எதுக்குமே சொல்ல மாட்டேங்கிறாரு. தமுஜன் அந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறம், எனக்கு தெரியும் நீ மிகப்பெரிய காணா மாறப்போறேன்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு. இப்படி சாதாரண ஒண்ணுமே இல்லாத தமுஜனா இருந்த ஒருத்தர் ஒட்டுமொத்த மங்களையோட பேரரசனா ஒரு மாபெரும் செங்கிஸ்கனா உருமாறாரு. இப்போ செங்கிஸ்கன் தன்னை ஒரு அடிமையா சிறையில் அடைச்சு வச்சிருந்த டாங்குட் ராஜ்யத்துக்கு மேலதான் போருக்கு போறாரு. போருக்கு போய் அந்த ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுறாரு. ஆனால் அந்த ஓல்டு மாங்குக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் அதே நேரத்தில் காப்பாத்துறாரு. அங்க இருக்க அப்பாவிகளையும் சன்னியாசிகளையும் எந்த தொந்தரவும் செய்யாமல் அவங்கள நிம்மதியாக வாழ விடுறாரு. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம எடுத்த காரியத்தில் குறியாகவும் பொறுமையாக இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும்னு சொல்லிட்டு புரிய வருது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சினிமா ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.